பத்மாசனம் போட்டு பழகிறதுக்கு இந்த வலது காலை எடுத்து இடது தொடை மேலே வச்சுட்டு நல்ல இந்த காலை 1, 2, 3 இந்த மாதிரி 10 தடவை நல்ல தரையை டச் பண்ணணும். இங்கே செஸ்டை டச் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச வரை பாருங்கள், முழங்கால் செஸ்டை தொட்டு பின்னால் போய் இப்படி முன்னால் வந்து ரவுண்டு இப்படி ரொட்டேஷன் பாருங்கள். 1 இந்த மாதிரி 10 தடவை. அடுத்து ஆப்போசிட் ரொட்டேஷன் அப்படியே பாருங்கள். காலை முடிஞ்ச வரை இப்படி கொண்டு வந்து காலை கீழே டச் பண்ணி கீழே பின்னால் வந்து மேலே சொல்லிட்டு இப்படி ரொட்டேஷன். 1 இந்த மாதிரி 10 தடவை. பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் லெக் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கணும். மூச்சை வாங்கிட்டு மூச்சை விட்டுக்கிட்டே 1 இந்த மாதிரி 10 தடவை. அடுத்து ஆப்போசிட் உட்காருங்க பேக்கில் பின்னால் இருந்து 1 இந்த மாதிரி 10 தடவை. ஓகே, இப்போ ஆப்போசிட் உட்காருங்க. காலை ஃபுல்லாக அப்படி இழுத்து கீழே டச் பண்ணி அப்படியே போகணும். 1 இந்த மாதிரி 10 தடவை பாருங்க. இப்போ 2 காலை நேரம் நீட்டிக்கங்க. இப்போ பத்மாசனம் போட்டு பார்த்தோம்னா அப்படியே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, பத்மாசனம். இந்த பத்மாசனத்தில் சில நுணுக்கங்கள் இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்மாசனம் போடும்போது இந்த காலை மடக்கி நல்ல தொடை மேலே வைக்கணும். இந்த தொடை மேலே வைக்கிறதுங்கிறது ஆரம்ப நிலை, நல்லா தொடை மேலே வச்சுக்கிறது. அடுத்த நிலை இன்னும் மேலே கொண்டு வரணும். இப்போ நல்ல ஒரு பூரண நிலையில் பத்மாசனம் போடணும்னா இந்த குதிங்கால் வந்து தொப்புல டச் பண்ணணும். ஓகே, இப்படி. இப்போ பாதம் வந்து முகத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் பாருங்கள். பாதம் முகத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். அதேமாரி அடுத்த கால் எடுத்து வைக்கும்போது பாருங்கள் டச் பண்ணணும். தொப்பில் பாதம் வந்து முகத்தை பார்த்த மாதிரி இருக்கும். ரெண்டு பாதம் இந்த மாதிரி நல்லா தண்டுவடம் வந்து நேராக இருக்கணும். நேராக உட்காரணும். இப்படி நேராக உட்காரும்போது தான் இந்த 6 சக்கரங்களும் புத்துணர்ச்சி அடையும். இந்த 6 சக்கரங்கள் புத்துணர்ச்சி அடைஞ்சால் 7வது சக்கரமான சகஸ்ரார சக்கரம் தானாக இயங்க நமக்கு அண்டத்தின் சக்கரம் பிண்டத்தில் செயல்பட தொடங்கும். இந்த கைகளை சின்முத்திரை, கைகளை வந்து இந்த விரல்களை இந்த மாதிரி, அதாவது ஆள்காட்டி விரலும் இந்த கட்ட விரலும் முனி விரல் மட்டும் டச் ஆகிருக்கணும். இந்த 3 விரலும் நேராக நீட்டி இருக்கணும். இது நம்ம முழங்காலில் வச்சு நம்ம நிமிர்ந்து உட்கார்ந்து பயிற்சி பண்ணணும். இந்த சின்முத்திரை வைக்கும்போது இந்த மாதிரி வச்சோம்னா தவறு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆள்காட்டி விரலை உள்ளே வச்சு பெருவிரலை மேலே வச்சுருப்பாங்க. இது தவறு. இப்படி 2 விரலும் நேருக்கு நேராக டச் பண்ணியிருக்கணும். டச் பண்ணியிருக்கும்போது தான் இந்த முத்திரையினுடைய முழு பயனும் நம்ம கிடைக்கும். இப்படி வச்சு தான் நம்ம பத்மாசனத்தில் பண்ணணும். நல்லா நேராக நிமிர்ந்து உட்காந்து பத்மாசனம் பண்ணணும்.